காங்கிரஸோட இணைச்சிருக்கமே ஆரம்பிப்பதுக்கு அப்புறம்னா அதிமுகல பாத்தீங்கன்னா இப்ப எடப்பாடி பழனிசாமி அணியிலேயே நிறைய குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. ஏன்னா மாவட்ட செயலாளர் எல்லாம் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி பேச்ச கேட்காம ஒரு சில நபர்கள் பாத்தீங்கன்னா அவங்களாவே புதிய நபர்கள் பாத்தீங்கன்னா வேட்பாளர் அறிவிக்கிறாங்க. கட்சியில பரிச்சயமானவங்களை பாத்தீங்கன்னா களம் இறக்காம பாத்தீங்கன்னா புது புது நபர்கள் வருவாங்களா அவங்களுக்காண்டி பாத்தீங்கன்னா அதாவது கேஷ் தான் விளையாடுது நல்லா வந்து பாத்தீங்கன்னா பணம் தாண்டவும் ஆடுதுன்றாங்க. ஸோ அதை வச்சுதான் அதிமுக கட்சியை இயங்கிட்டு இருக்கான்ற மாதிரி பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இப்போ ஒரு மாவட்ட செயலாளர் பதவி கிடைக்கணும்னாலே கேஷ் கொடுத்தா உடனே மாவட்ட செயலாளர் பதவின்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து போயிட்டு இருக்கு. நம்ம திரும்பி விவிசிகா கட்சி நம்ம திருவாளவன் கட்சி பார்த்தீங்கன்னா அவர் இப்போ பொதுச்சிற தலைவராக இருக்காரு. அவர் கட்சியில் பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் இடைஞ்சோனே மிகப்பெரிய அளவில் உச்சபட்ச பதவி கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா பணம் தான் எல்லாமேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பிட்டு காமிக்கிறாரு. இப்போ எடப்பாடி பழனிசாமி பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் வந்து மதுரை மாநாடு செலவு பண்ணான்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தாங்க. அது வந்து கட்சியோட பணத்தில் தான் செலவு வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தெரிய வச்சுன்றதாக தகவல் வெளியாயிருந்துச்சு. ஸோ எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் நிறைய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் நல்லா இயங்குறாங்களானா இல்லை அம்மா இருந்த கலக்கட்டத்தில் இருந்தவங்க மாவட்ட செயலாளர் தான் சீனியர் தான் இருந்தாலுமே அவங்க அப்படியே மன்னர் காலத்து ஆட்சியில் இருக்க மாதிரி அப்படியே அவங்களே தான் உட்காந்துருக்காங்க. மித்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பதவி விட்டு தரவும் அவங்களுக்கு மனசு இல்லை. ஸோ இதனால் மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா கட்சியில் இருக்க உறுப்பினர்லாம் மாற்று கட்சிக்கு மாறிட்டே இருக்கதான் சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் முடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ்.